எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸ்க்கு வந்து லைனிங் கிளாத் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இருந்தாலே வந்து புதுசாக கேட்டாங்க அப்படின்றதுனால நம்ம பிளவுஸ்க்கு லைனிங் கிளாத் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்மோல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது, இந்த பாடி பீஸோட இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது இந்த ஆர்மோல் சைடில் வந்து கரெக்டாகவே வராது. ஒரு தையல் மேலே ஒரு தையல் கீழே இந்த மாதிரி வந்து அன்ஈவனாக வந்து வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கரெக்டாக ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு வரவே வராது. ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்ஃபெக்டாக வந்து இந்த சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, ரொம்ப கரெக்டாக வந்து எப்படி சைடு ஜாயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், நமக்கெல்லாம் வந்து பிகினராக இருக்கும்போது இந்த கன்ஃபியூஷன் நிறைய வரும். என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஆர்மோல் மெஷர்மெண்ட்டும் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஒரே பாயிண்டில் வந்து மீட் பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். என்னோட சைடு ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ரவுண்டு நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன், ஆர்மோல வந்து இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நான் வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக ஆர்மோலண்ட வராது, ஐ மீன் வந்து தள்ளி போகும், இல்லை உள்ளே வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆர்ம் ரவுண்ட்லேருந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட்லேருந்து இப்படி சைடு ஸ்டிச் பண்ணணுமா, இல்லை ஆர்ம் ரவுண்ட்லேருந்து செஸ்ட் மார்க் பண்ணுமே இப்படி வந்து சைடு ஸ்டிச் பண்ணணுமா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதை பற்றியும் வந்து நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நான் அங்கங்கே நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு புரியாமல் கூட போகும். வீடியோ வந்து எப்பவுமே வந்து பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து பிளவுஸ்க்கு வந்து எப்படி வந்து அளவெடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி பேட்டர்ன் போடணும், அதுக்கப்புறம் உங்களோட மெயின் கிளாத்தில் எங்கெங்கே எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி வந்து அளவு பிளவுஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது வந்து ஒன்லி வந்து உங்களோட மெயின் கிளாத்தை வந்து பேட்டர்ன் போட்டு சீம் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அது. நான் லைனிங் பற்றி அதில் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ லைனிங் பற்றி முழுக்க முழுக்க இதில் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பிளவுஸ்க்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடணும், எப்படி வந்து உங்கள் மெயின் கிளாத்துக்கு சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ லைனிங் வந்து எப்படி வந்து கட் பண்ணணும், எவ்வளோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டு எல்லாமே வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம் இது அப்படின்னா நம்மளோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் இது. ஸோ இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் இப்படி பார்த்த மாதிரி வச்சு தான் நீங்கள் எல்லா கிளாத்துமே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம், இந்த மாதிரி வந்து ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த லைனிங் கிளாத்தையும் இந்த மெயின் கிளாத்தையும் வந்து தைக்கும்போது ஓரத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஓரத்தில் கரெக்டாக வந்து ஒரு ரொம்ப ஓரத்தில் ஜஸ்ட்டு ஸ்டிச் இருந்தால் மட்டும் போதும், இந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜஸ்ட்டு ஒட்டினா மட்டும் போதும். ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஓரமாகவே வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து பிடிச்சி தச்சுட்டு அதுக்கப்புறம் உள்டவாக திருப்பிட்டு உங்களுக்கு வந்து அந்த சீம் அலவன்ஸ் வந்து பத்தாமல் போயிடும். அதனால ஓரத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு தான் வந்து நம்ம இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். இது வந்து ஓரமாக ஸ்டிச் பண்ண முடியலன்னா நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு நீங்கள் தாராளமாக தச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த அளவு பிளவுஸ் வீடியோ பார்த்துட்டு பிளவுஸ்க்கு வந்து அளவெடுத்து பேட்டர்ன் போட்டு இந்த மெயின் கிளாத்துக்கு சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. சரியா, இப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட லைனிங் கிளாத். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது ப்ளூ கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனிங் கிளாத் பாருங்கள், இந்த மெயின் கிளாத்தை விட எல்லா சைடும் வந்து லைனிங் கிளாத் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், தெரியும் இல்லை உங்களுக்கு பார்த்தாவே. ஸோ இதே மாதிரி உங்களோட இந்த பிங்க் கலரில் இருக்கிறது மெயின் கிளாத்து, இந்த மெயின் கிளாத்தை விட எல்லா சைடுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் இந்த லைனிங்கை வந்து கட் பண்ணிக்கணும். சரியா, கட் பண்ணிவிட்டு நகராத மாதிரி எல்லா சைடும் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த லைனிங் கிளாத்து அது மேலே நம்ம மெயின் கிளாத்தை வந்து வச்சுட்டோம். இப்போ ஸ்டிச்சை வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓரத்துலேயே வந்து ஸ்டிச்சை வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேவா,
நான் ஓரத்துல தையல் போட சொன்னா ஓரத்துல மட்டும்தான் போடணும். நீங்க ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ள தள்ளி போட்டீங்க அப்படின்னா இந்த ஆமோல் சைடு எல்லாம் வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் இந்த தையலுக்கே சரியா போயிடும். அதனால வந்து ஓரத்துல தையல் போட சொன்னா ஓரத்துல மட்டும்தான் தையல் போடணும். ஸோ நம்ம ஓரத்துலயே வந்து ஃபுல்லா வந்து இந்த மெயின் கிளாத்தோட ஓரத்துலயே இப்படி ஸ்டிச் போட்டுட்டு வந்து கரெக்டா நம்ம இங்க ஸ்டாப் பண்ண போறோம். கீழே வந்து தையல் போட போறது இல்லை. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஓரமாக தைக்கும் போது நூல் லூஸ் ஆகி பிரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட வைக்கணும். அதாவது தையல் வந்து கிட்ட கிட்ட விழுற மாதிரி தையல் வச்சு ஸ்ட்ராங்காக வந்து தையல் போடணும். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓரத்தில் தைச்சிங்க அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராது. அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னா சீமலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் தாராளமாக வந்து தைச்சிக்கோங்க. சரியா? ஓகே, நம்ம ஸ்டிச் வந்து ஓரத்துலேயே வந்து போட்டிருக்கோம். இந்த மெயின் கிளாத் இந்த பிங்க் கிளாத்தோட ஓரத்தில் வந்து தையல் போட்டிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி நாச் கொடுங்க. ஓகே, எல்லா சைடும் வந்து நாச் கொடுக்கணும். நான் இந்த நாச் கொடுக்குறது சொல்லலைன்னா கூட நீங்கள் வந்து நாச் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம உல்டாவாக திருப்புற எல்லாத்துக்குமே வந்து நாச் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா நாச் பண்ணிவிட்டு இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ்ல எல்லாம் நல்லா நாச் கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவும் போல இதை வந்து அப்படி உல்டாவா வந்து திருப்ப போறோம். இந்த சைடு வந்து நம்ம இந்த ஓரத்துல இங்க கீழே வந்து ஸ்டிச் பண்ணாத விட்டுருக்கோம்ல, இந்த வழியா இதை வந்து இப்படி உல்ட்டாவாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை வந்து ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உல்ட்டாவாக திருப்பி நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக தைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுது, இந்த மாதிரி பட்டு துணி, அந்த நூல் பிரிஞ்சு வர மாதிரி எந்த கிளாத்தும் எடுக்காதீங்க. காட்டன் மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து ஒரே கலரில் இருக்கணும். நான் ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், அதனால தான் வந்து நான் கலர் கலராக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா காட்டன் துணியில் வந்து பழகுங்க. இந்த மாதிரி மணி வச்சுது இதெல்லாம் இப்போ நீங்கள் பழகுனீங்க, இந்த மாதிரி பட்டு கிளாத்து நூல் பிரிஞ்சு வர கிளாத்தெல்லாம் பழகுனீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அப்படியே போயிடும். ஸோ காட்டன் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். ஸோ பேக் சைடு உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு டாட் இருக்குது, இந்த டாட் இந்த டாட், அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 inch சீம் அலவன்ஸை வந்து இப்படி மடித்து ஃபுல்லாக வந்து இப்படி வந்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்த டாட்டை வந்து பிடிக்க போகிறோம், அதே மாதிரி இந்த டாட்டை வந்து பிடிக்க போகிறோம். ஸோ நம்ம 1 inch பிடிச்சி தச்சுட்டு ரெண்டு டாட்டையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ பண்ணிடலாம். இந்த மணியெல்லாம் வச்ச கிளாத் யூஸ் பண்ணுறதுனால இப்போ என்னால் கொஞ்சம் வந்து சரியாகவே தைக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ நான் எதுக்காக இப்போ எல்லாத்தையுமே வந்து அடித்து உல்ட்டாவாக திருப்ப சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஓவர்லாக் மெஷின் இருக்காது. ஸோ சைடில் நீங்கள் ஓவர்லாக் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் நூல் பிரிஞ்சு வந்து தொங்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து எல்லா நூலுமே வந்து பிரிஞ்சு வந்துடும், ஃபினிஷிங் சரி இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் இது எல்லாமே கரெக்டாக வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் நான் சொல்கிற மெத்தட் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஓரத்தில் மட்டும்தான் வந்து தைக்கணும். சரியா? ஓகே, நம்ம வந்து 1 inch வந்து கீழே மடித்து தச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு டாட்டையும் வந்து நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே இப்போ தெரியும்
எந்த சைடு அந்த நூல் பிரிஞ்சு வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால தான் வந்து நான் மொத்தமாக வந்து உள்டாவாக திருப்புறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே திருப்ப மொத்தமாக உள்டாவாக திருப்பாத இருந்தீங்க அப்படின்னா அந்த நூல் பிரிஞ்சு வர்றது இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷ் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த சைடுமே வந்து எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு இப்படி நீட்டாக இருக்கும், எந்த சைடு நூலெல்லாம் எதுவுமே வந்திருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் எப்படி தைக்கலாம்னு நான் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பார்ட்டில் வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து ஃபுல்லாக இப்படி ஓரத்துலேயே ஸ்டிச் போட்டுட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் விடணும். அது ஏன் அப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த சைடு ஓப்பனாக விடுங்க, மற்ற எல்லா சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மெயின் கிளாத்தோட ஓரத்துலேயே போடணும். ரொம்ப வந்து உள்ளே வந்து தச்சிடக்கூடாது, ஓரத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு தான் வந்து நீங்கள் ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் போடணும். சரியா, இந்த பார்ட் வந்து நம்ம ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், மெயின் கிளாத்தோட ஓரம். ஓகே, இந்த இதோட இதில் இந்த மெயின் கிளாத்தில் ஓரமாகவே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஓப்பனில் விட்டுருக்கோம். சரியா, நான் எங்கே வந்து ஸ்டிச் பண்ண சொல்கிறேன், எந்த சைடு ஓப்பனில் விட சொல்கிறேனோ, ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து நாச் கொடுக்கணும். நாச் கொடுத்துட்டு அப்படியே உல்ட்டாவாக திருப்பி நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா நாச் கொடுங்க, இந்த கர்வ்லலாம் நல்லா நாச் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த வழியாக வந்து ஓப்பனாக இருக்குல்ல, இப்படி நம்ம இதை உல்டாவாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து போடணும். நம்ம வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட வந்து லைனிங் வந்து அடித்து உல்டாவாக திருப்பிட்டோம். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பேக் சைடு திருப்பிட்டு இப்போ இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட் டாட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டு, இந்த மூணு டாட்டும் வந்து நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம். வந்து நம்ம இந்த மூணு டாட்டையும் வந்து பிடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் திருப்புனா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லைனிங் கிளாத் மேலே இந்த மெயின் கிளாத் வந்து பட்டி வச்சுக்கோங்க. ஸோ லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம், மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம், எல்லாத்துக்குமே இந்த உல்ட்டாவாக திருப்புற எல்லாத்துக்குமே கான்செப்ட் வந்து நல்ல பக்கம் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வெளியில் திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். சரியா,
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். கீழே வந்து தைக்காமல் விட போகிறோம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், ஓரத்துலேயே வந்து ஒரு புள்ளி அளவுக்கு ஓரத்துலேயே வந்து நல்லா ஸ்டிச் வந்து போடணும். ஸ்டிச் வந்து கிட்டக்கிட்ட வச்சுக்கோங்க. கிட்டக்கிட்ட வச்சுட்டு இங்கே அப்படியே வந்து ஓரத்துலேயே வந்து போடணும். இந்த மெயின் கிளாத், பிங்க் கிளாத் இருக்குல்ல, இதோட ஓரத்துலேயே வந்து தைக்கணும். ஓகே? இப்போ பட்டி வந்து நம்ம இங்கிருந்து அப்படியே வந்து ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கீழே வந்து தைக்காமல் விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா நாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நாச் கொடுத்துட்டு அப்படியே வந்து உல்டாவாக திருப்பணும். ஓகே? இப்போ இந்த சைடு வந்து தைக்காமல் இருக்கும்ல, இந்த சைடு வழியாக அப்படியே இப்படி நீங்க இதை உல்டாவா திருப்பி நல்லா நீட்டா வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப பட்டியும் வந்து நம்ம வந்து ஓரத்திலே தச்சு உல்டாவா வந்து திருப்பி நல்லா வந்து ஒரு அயன் வந்து பண்ணிட்டோம். ஓகே? நான் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன், இந்த பீஸ்ல வந்து இந்த சைடை வந்து நம்ம தைக்காம ஓப்பனா விட்டுருக்கோம். அது ஏன் அப்படின்ட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே? சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, இந்த மெயின் டாட் இருக்குல்ல, இதுவும் இந்த கர்வ் இருக்குல்ல, இதுவும் ரெண்டும் வந்து ஒன்னா வர மாதிரி இப்படி வந்து இப்படி வைக்கணும். ஓகே? இப்போ பாருங்க, இந்த மெயின் டாட் இங்கே இருக்கு, கரெக்டாக இந்த கர்வ் இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகே? அதுக்கப்புறமா இங்கே இந்தோட ஸ்டார்டிங்கும் இதோட ஸ்டார்டிங்கும் அப்படியே இப்படி பின்னாடி திருப்பி ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இதையும் இதையும் வந்து இப்படி இங்கே இப்படி வச்சு வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பட்டியை வந்து அப்படியே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஹாஃப் இன்ச்சு, அந்த ஹாஃப் இன்ச்சில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஓரத்தில் வந்து பிடிச்சி தச்சு உல்ட்டாவாக திருப்புறதுக்கு வந்து ஒரு 1 இன்ச் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இன்னும் வந்து 0.4 தான் இருக்குது. ஸோ அந்த 0.4 அளவுக்கு வந்து ஓரத்துலேயே வந்து அப்படியே வந்து இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரீங்க. ஓகே? அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடு இது இருக்குல்ல, இதை வந்து தைக்கக்கூடாது. ஓகே? இதை தைக்காமல் இப்படி தூக்கி விட்டுட்டு அப்படியே வந்து இப்படி அந்த 0.4 அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே? இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இப்படி வரும். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்து நம்ம இந்த உல்ட்டாவாக திருப்பும்போது வந்து ஓரத்துலேயே தைங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா தாராளமாக பிடிச்சி தச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வந்து பத்தாது. அதனால தான் வந்து நான் வந்து மெயின் கிளாத்தையும் அந்த லைனிங்கையும் வந்து அட்டாச் பண்ணும்போது ஓரத்துலேயே தையல் போட்டு திருப்புங்க. ஒரு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து உங்கள் தையல் வந்து நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வந்து தைக்கும்போது 1 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சு இப்படி தைக்கும்போது உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வந்து பத்தும், இல்லைனா சீம் அலவன்ஸ் பத்தாது. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு இப்படி தச்சுட்டே வரப்போகிறோம். இதை வந்து எடுத்து விட்டு நம்ம தைக்க போகிறோம். ஓகே? ஓகே? இப்போ வந்து இந்த டாட் பிடிச்சோம்ல, இதை வந்து நம்ம தைக்கக்கூடாது, எடுத்து விட்டுட்டு தைக்கணும். ஓகே? நான் பாருங்க இது இப்படி எடுத்துடுறேன். ஓகே? எடுத்துட்டு
அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பீஸ் வந்து தச்சு காமிச்சேன், அதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து தச்சுக்கோங்க. சேம் இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஊப் கட்டுற பட்டி ஐ கட்டுற பட்டி வந்து கட்டாதீங்க, கட்டாத இந்த சைடு வந்து ஓப்பனில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஃப்ரண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சு ஷோல்டர் மட்டும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம், சரியா? பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் நல்ல பக்கம் எல்லாத்துக்குமே கான்செப்ட் வந்து இந்த நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டரையும் இதையும் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து வச்சு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ரெண்டும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரண்ட் பீஸ் இது இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் பீஸில் இங்கே ஆமோல் இருக்குல்ல, இதையும் உங்கள் பேக் பீஸோட இந்த ஆமோலையும் இப்படி வந்து கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சு நீங்கள் இப்படி வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க, ஓகே? அதே மாதிரி கீழே வந்து இங்கே உங்கள் பேக் பீஸ் எங்கே முடியுதோ அங்கே ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் வந்து கரெக்டாக நீங்கள் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட் பேக்கு ஆர்ம் ஹோல் வந்து ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேக் இங்கே முடியுது இல்லை, இதையும் இந்த ஃப்ரண்ட்டு கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்துட்டு இப்படி ரெண்டும் ஒன்றா வச்சு இப்படி வந்து ஒரு பின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த ஊப் கட்டுறது ஐ கட்டுறது இதுக்கு தனித்தனியாக இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கோங்க, ஓகே? இந்த ரெண்டு ஊப் கட்டுற ஐ கட்டுறது இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் இப்படி ஈவனாக வச்சு இதை வந்து ஒரு பின் பண்ணுங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேக் வந்து நம்மளோட பேக் பீஸ் வந்து இங்கேயே முடிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பட்டியை வந்து நம்ம மடித்து வச்சு தைக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், பேக் இங்கே முடிஞ்சிருக்குல்ல அங்கே வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பேக்கு இங்கே முடிஞ்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்குல்ல, இந்த சைடு இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊக்கட்டுற ஐ கட்டுற பட்டிக்கு நேராக கரெக்டாக இங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே வந்து நம்மளோட பேக் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம், ஓகே? நம்ம பேக் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு நம்ம மடிச்சு தைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோடு போட்டோம், இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த பேக் சைடு பீஸ் அளவுக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த பட்டி நம்ம இப்படி மடித்து தைக்க போகிறோம். அப்படி தைக்கும்போது இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த சைட்லேயும் வந்து நம்ம கரெக்டாக வந்து இது ரெண்டுத்தையும் இப்படி மடிக்கணும். இந்த அளவும் மாறக்கூடாது, இந்த சைடு அளவும் மாறக்கூடாது. இந்த ஊக்கட்டுற ஐ கட்டுற பட்டியும் வந்து கரெக்டாக ரெண்டும் வந்து ஒன்று மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து நம்ம இத்தனை இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடு போடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கோடு போட்டாச்சு, இப்போ வந்து இதெல்லாம் பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட் அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை இப்படி நம்ம மடித்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், ஓகே? அதே மாதிரி இதையும் வந்து இந்த கோட் அளவுக்கு இப்படி மடித்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும், பேக் சைடு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் ஹைட் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்மளோட அளவு வந்து மாறாது. இந்த ஊக்கட்டுற பட்டியோட அளவும்
இந்த ஐ கட்டர் பட்டியோடதும் மாறாது, அதே மாதிரி இதுவும் வந்து மாறாது, எதுவுமே வந்து மாறாது, பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த சைடும் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து இங்கே ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்படி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து இங்கே வந்து ஸ்டிச்சை முடிக்கணும். இங்கே வந்து கீழே ஸ்டிச் பண்ணக்கூடாது, நம்ம வந்து உல்டாவாக திருப்ப போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச்சு வந்து இந்த ஓரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக இது வரைக்கும் தைச்சிட்டோம், இங்கே கீழே வந்து தைக்காமல் விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இது சுற்றி வந்து நல்லா நாச் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து உல்டாவாக வந்து திருப்ப போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம தைக்காமல் இருக்கோம்ல, இது வழியாக வந்து நம்ம இது உல்டாவா திருப்பிக்கலாம். திருப்பி நல்லா நீட்டா வந்து ஒரு அயன் வந்து பண்ணணும். நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஸ்லீவும் வந்து நம்ம அடிச்சு திருப்பியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாடி பீஸோட இந்த ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் அந்த ப்ளஸ்ஸு வந்து வராமல் இருக்குல்ல இந்த ஆமோல் சைடு, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்க, இது வந்து நம்ம பாடி கிளாத்து, இது வந்து நம்ம ஸ்லீவ் கிளாத்து, ரெண்டுத்தையும் சென்டர் வந்து நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஒன்றாவே இப்படி பிடிச்சிட்டு வாங்க. ஓகே, இப்படி இதை இப்படி ஒன்றாவே இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இந்த ஸ்லீவோட கிளாத்தும் இந்த பாடியோட கிளாத்தும் வந்து ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கணும். ஓகே, இது முடிகிற இடமும் இந்த ஸ்லீவ் கிளாத் முடிகிற இடமும் இந்த பாடி கிளாத் முடிகிற இடமும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஒரு பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கணும். இப்போ இந்த பீஸ் கூட இந்த ஆஃப் இருக்குல்ல, இந்த ஆஃபையும் நம்ம வந்து இப்படி வந்து வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பாருங்கள், என்னோடய பாடி கிளாத் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு, ஆனால் ஸ்லீவ் கிளாத் வந்து எனக்கு இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த பாடி பார்ட்டும் இந்த ஆமோலும் வந்து கரெக்டாக வந்து இப்படி நம்ம ஒன்றா வந்து இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு பார்க்கும்போது ஒன்றா இல்லை, கொஞ்சம் வந்து மேலே கீழே இருக்குது. இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக தான் வச்சோம், கரெக்டாக தான் கட் பண்ணோம். அப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா சம்டைம் வந்து இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த பாடி பார்ட் கர்வ் பெருசாக இருக்கா இல்லை இந்த ஸ்லீவோட கர்வ் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ரெண்டுத்துல எதோட இந்த கர்வ் வந்து பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சின்னதாக இருக்கிற கர்வை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பாடி பார்ட்டோட கர்வ் வந்து இப்படி பிடிச்சி பார்க்குறோம். இப்படி பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு இந்த பாடி பார்ட்டோட கர்வ் வந்து பெருசாக இருக்குது, ஸ்லீவோடது சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பெருசாக இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சின்னதாக இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் மைல்டாக வந்து உள்ளே கட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் பெருசாகிடும். அப்போ இந்த கவும் அந்த கவும் வந்து நம்ம ஒன்றா வந்து இப்படி பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து வரும். சரியா, தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கிருந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே பிடிச்சி வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். கீழே வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அந்த 1 இன்ச்சை வந்து இப்படி மடிச்சு நம்ம வந்து இந்த 1 இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவும் தைச்சிக்கலாம். சைடில் வந்து இந்த ப்ளஸ் வராது இருக்குதுல்ல, இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்லீவை வந்து இப்படி ரெண்டாக வந்து இப்படி மடிச்சுக்க போகிறோம். மடிச்சுட்டு கரெக்டாக மடிச்சுட்டு இப்படி வந்து ஒரு பின் பண்ணுங்க.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்மோல் ரெண்டுத்தையும் இப்படி வந்து நம்ம ஒன்னா வச்சு இப்படி தானே ஸ்டிச் போடுவோம் சைடில். நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க எனக்கு வந்து லைட்டா வந்து டிஃபரன்ஸ் வருது. ஓகே, இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, இது கொஞ்சம் வந்து மேலே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இந்த இந்த கிளாத் தானே ரொம்ப மேலே இருக்கு ஸ்டிச்சு, லைட்டாக இப்படி கொஞ்சம் இப்படி நீங்கள் இழுத்து வச்சு தைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா, இழுத்து வச்சு தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்தாவே இது வந்து ரெண்டும் இப்படி ப்ளஸ் மாதிரி வந்துடும். ஓகேவா, இதை வந்து இன்னொரு மெத்தடில் வந்து எப்படி வந்து இந்த ப்ளஸ் வந்து இங்கே கரெக்டாக இப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டிச்சு கீழே இருக்கா இல்லைனா இந்த பேக் சைடோட ஸ்டிச்சு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இந்த ரெண்டு பீஸில் எதோட ஸ்டிச்சு வந்து கீழே இருக்கோ அந்த ஸ்டிச்சை நம்ம கொஞ்சம் பிடிச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து வந்துடும். மேலே இருக்கிற ஸ்டிச்சை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால கீழே இருக்குது இல்லை அதை தான் வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து பிடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ நான் இப்படி பிடிக்கும்போது எனக்கு இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், இந்த பேக் சைடு இருக்குல்ல இதுதான் வந்து கீழே இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து மேலே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக் சைடு இது இருக்குல்ல, இங்கே பாருங்கள் பேக் சைடு வந்து எனக்கு ஒரு நிமிஷம் பாருங்கள் இவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேக் சைடு ஸ்டிச் தான் கீழே இருக்குது. ஸோ எந்த சைடு வந்து கீழே இருக்கோ அதை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஈவனாக வந்துடும். அதாவது இந்த கீழே இருக்கிற ஸ்டிச்சை இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஸ்டிச்சுக்கு ஈக்குவலாக வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம இப்படி ஒன்றா வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளஸ் வந்து வந்துடும். சரியா, ஸோ இப்படி வந்து ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வைங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா வைங்க. இப்போ ஃப்ரண்ட்டோட ஆர்மோல் வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்மோல் பேக்கோட ஆர்மோல் இது ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு கீழே வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ ஸ்டிச்சு கீழே இருக்குல்ல அதில் வந்து மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் இப்படி வந்து நீங்கள் பிடிச்சி இதுக்கு ஈவனாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம வந்து இங்கே வந்து இந்த ஆர்மோலை வந்து லைட்டாக இங்கே பிடிக்கிறோம், அப்போ கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மேலே ஏறும் கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே வந்து 1 இன்ச் வந்து நீங்கள் மடித்து தைச்சிருக்கீங்களா அதை பிரிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். புரியலாம் வந்து ஒரு 2 டைம் பாருங்கள். ஓகே சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ண வேண்டியது வந்துச்சு அப்படின்னா இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் பிடிச்சி தைச்சிட்டு இதை வந்து பிரிச்சுட்டு ஈவனாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஈவனாக வச்சு தைச்சிடுறோம். இப்போ அதுவே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது, ஃப்ரண்ட்டோட ஆர்மோல் வந்து பேக்கோட ஆர்மோலோட கொஞ்சம் கீழே இருக்குது, அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பிடிக்கணும். அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எங்கே பிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, எங்கே எங்கே அப்படின்னா நீங்கள் இந்த ஆமோலாண்டை வந்து கொஞ்சம் பிடிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பட்டி பட்டி ஜாயின் பண்ணுறீங்களா இங்கே வந்து மைல்டாக பிடிக்கலாம். எதுவுமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிடக்கூடாது, இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக பிடிங்க, இங்கே கொஞ்சம் லைட்டாக பிடிங்க, அப்போ வந்து உங்களுக்கு இதோட வந்து இது கரெக்டாகிடும். அப்போ நீங்கள் இந்த 2 இடத்துல பிடிக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பேக்கோட ஹைட்டோட கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பட்டியை பிரிச்சுட்டு நீங்கள் பேக்கோட ஹைட்டுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி மடித்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரியல அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் முத முதல்ல கிளாத் கட் பண்ணுவீங்கல்ல அப்போவே வந்து சரி பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அப்படின்னா உங்களோட இந்த ஸ்லீவ் இருக்குல்ல, இந்த ஸ்லீவை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. சரியா, இந்த ஸ்லீவை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஸ்லீவோட சென்டர் இருக்குல்ல இந்த சென்டரையும் இங்கே இருக்குல்ல இந்த ஷோல்டர், ஸோ இது இந்த சென்டரையும் இந்த சென்டரையும் வந்து கரெக்டாக வைங்க. கரெக்டாக இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி வச்சிங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், எனக்கு எனக்கு பாருங்கள் எனக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி
இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கல்ல அதே மாதிரி பேக் சைடு பேக் சைடும் இந்த மாதிரி செக் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்லீவுக்கும் வந்து நீங்க செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணும்போது உங்களோட ஸ்லீவ் வந்து கரெக்டா இருக்கணும், அதாவது இந்த கர்வும் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ கரெக்டா இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கரெக்டா வந்து கட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் வந்து கரெக்டா இருந்துச்சுனாவே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பிளஸ் மார்க் வந்து கரெக்டா வரும். இந்த ஆமோல்ல வந்து இந்த பிளஸ் மாதிரி வருது இல்ல, இதை சரி பண்றதுக்கு மட்டுமே இப்ப நம்ம மூணு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணும் போதுமே நம்ம பாடி கிளாத்தோட நம்ம ஸ்லீவ் கிளாத் வந்து கரெக்டா இருக்கா நீளம் அப்படின்ட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து தச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் சைட்ல இந்த மாதிரி பிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இங்க இந்த ஆமோல்ல மட்டும் வந்து தேவையான அளவுக்கு பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த ஆமோல் கிளாத் மேலே ஏறிடும். ஸோ அந்த கிளாத் வந்து நீங்க 1 inch கீழே மடிச்சு தச்சிருப்பீங்கல்ல, அந்த வந்து பிரிச்சு விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து சமமா மடிச்சு தச்சிடணும். ஓகே, அதுவே ஃப்ரண்ட் பிடிச்சி தைக்க வேண்டிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெண்டு இடத்துல பிடிச்சி தைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே கொஞ்சம் தைக்கணும். இந்த கிளாத் இங்கே ரெண்டு இடத்துல பிடிக்கும்போது இந்த கிளாத் மேலே ஏறிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம 1 inch 1.5 inch மடிச்சு தச்சிருப்போம்ல, அதை பிரிச்சுட்டு இந்த பேக்குக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வந்து நம்ம தச்சிடணும். இப்போ சைட் ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்கள் ரெண்டு ஸ்லீவும் வந்து இப்படி சரிசமமாக வந்து இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஆர்ம் ரவுண்டு என்ன அப்படின்ட்டு பாருங்கள். என்னோட ஆர்ம் ரவுண்டு வந்து நான் ரெண்டால் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.25 வருது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக இந்த ஃபோல்டிங் இங்கே மடிச்சிருக்கேன்ல, இங்கிருந்து எனக்கு 5.25 இங்கே வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரு மார்க் பண்ணி அப்படியே வந்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். சரியா, நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆமோல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ண போறோம். இப்போ என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து 7.6. நான் இந்த ஸ்டிச்சிங்கை போட்டிருக்கேன்ல, இங்கிருந்து டேப்பை வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வரேன். ஓகே, இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு 7.6 வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட ஆமோல். இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து கரெக்டாக இப்படி ஒன்றா வச்சு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா பிடிச்சிட்டு கரெக்டாக இப்படி வந்து பின் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ வந்து ஆம் ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், ஆமோலையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஆமோலும் இந்த செஸ்ட்டும் வந்து ஒரே லைனில் மார்க் பண்ண வரமாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆமோல் வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கிருக்கீங்கல்ல, இங்கிருந்து உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கிருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து 8.6 என்னோட ஆமோல் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே டேப்பை வைக்கிறேன். ஆமோல் முடிஞ்சதில்ல, அங்கிருந்து டேப்பை வச்சு இப்போ எனக்கு 8.6 எனக்கு என்னோட 8.6 வந்து எனக்கு இங்கே வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட செஸ்ட்டும் நம்மளோட ஆமோலும் ஒரே பாயிண்டில் இங்கே மீட் பண்ணுது. ஸோ நம்ம கோடு போடும்போது இப்படி தான் கோடு போடணும். இப்போ புரியுதா, இப்போ ஆமோலும் நம்மளோட செஸ்ட்டும் வந்து ஒரே பாயிண்டில் வந்து மீட் பண்ணுறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக இந்த ஊக் பட்டி ஐ பட்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து இந்த லென்த்து முன்ன பின்ன போச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த ஊக் பட்டி ஐ பட்டி வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட செஸ்ட் அளவு வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து அந்த ஊக் பட்டி ஐ பட்டி கட்டி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா, நம்ம இங்க செஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல, அந்த அங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி ஒரு கோடு போடுங்க. கோணையா போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா போடணும். ஓகே, ஸ்ட்ரைட்டா இப்படி கோடு போட்டுட்டு இந்த கோட்ல இருந்து உங்க வேஸ்ட் வந்து நீங்க 4 டிவைட் பண்ண எவ்வளவு ஆன்சர் வருமோ அதை மார்க் பண்ணுங்க. எனக்கு வந்து 6.7. ஸோ நான் இங்கிருந்து 6.7 ஓகே நான் இங்க மார்க் பண்றேன். புரியுதா,
இப்போ நம்மளோட இந்த ஆம் ரவுண்டு, இந்த ஆமோலு, அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஆமோலும் இந்த செஸ்ட்டும் வந்து கரெக்டாக ஒரே பாயிண்ட்டில் எப்படி மீட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு வந்து சைடு எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்லீவை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களோட ஆம் ரவுண்டை மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஆமோலை வந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செஸ்ட்டு, உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்லேருந்து உங்களோட வேஸ்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம் ரவுண்டு, ஆமோலு, இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் மீட் பண்ணதில் இங்கே ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு ஸ்டிச்சு, இப்படி ஒரு ஸ்டிச்சு, இதுதான் வந்து உங்களோட பர்ஃபெக்டான சைடு ஸ்டிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக தான் வந்து இந்த ஊக் பட்டியும் ஐ பட்டியும் வந்து கட்டணும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கோடு தெரிஞ்சிச்சு இல்லை, இதுதான் வந்து இதில் தான் வந்து நீங்கள் உங்கள் ஊக் பட்டி கட்டுறதோ இல்லை ஐ பட்டி கட்டுறதோ வந்து நீங்கள் இதில் தான் வந்து கட்டணும். ஓகே, வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நான் வந்து ஆமோல் மார்க் பண்ணிட்டேன், இந்த ஆமோல் மார்க்லேருந்து என்னோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறேன், அப்படி பண்ணும்போது இந்த கிளாத்தை விட எனக்கு வந்து ஜாஸ்தி வருது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஊப் பட்டி ஐ பட்டிக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் கொடுப்பீங்க. அந்த ஹாஃப் இன்ச்சு சீம் அலவன்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சீம் அலவன்ஸ் கடைசியில் வந்து நம்ம மடிச்சு தான் தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை, பத்தாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோட ஆமோல் வந்து இங்கே இருக்கு, இங்கிருந்து நான் வந்து ஒரு 9 வந்து என்னோட செஸ்ட் அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து இங்கேயே முடிஞ்சு போகுது, நம்மளோட ஃப்ரண்ட் இங்கேயே முடிஞ்சு போகுது, அது தள்ளி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ஊ கட்டுற ஐ கட்டுற பட்டியோட சீம் அலவன்ஸ் வந்து ஜாஸ்தி வச்சுக்கணும். ஓகே, ஜாஸ்தி ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாதிரி வராது, வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கும் போதுமே வந்து ஜாஸ்தி வைங்க. ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து தச்சுட்டு தேவையில்லாததை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆம் ரவுண்டு, இந்த ஆமோலும் இந்த செஸ்ட்டும் வந்து ஒரே பாயிண்ட்டில் மீட் பண்ணும். ஸோ ஆம் ரவுண்ட்லேருந்து செஸ்ட்டுக்கு ஒரே கோடு போட்டு அப்படியே வேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த சைடு ஜாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஊப்பட்டி ஐப்பட்டி கட்டிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊப்பட்டி ஐப்பட்டி வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆமோலும் இந்த செஸ்ட்டும் கரெக்டாக ஒரே பாயிண்ட்டில் எப்படி மீட் பண்ணுது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டாக வந்து சைடு ஜாயிண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆமோலில் வந்து இந்த ப்ளஸ் மாதிரி வர்றதை வந்து எப்படி வந்து எதனால் வருது, ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.